தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி அறிமுக கூட்டம் தேனி தொகுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தாய்மார்களுக்கு உதவித்தொகையாக 3000 ரூபாய் வழங்க கோரி மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்ற எங்களது தேர்தல் வாக்குறுதியை இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. அதே உறுதியை நீங்கள் அளித்தால் அதனை யாரும் நம்புவதில்லை. காரணம், நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் எங்கள் தேர்தல் அறிக்கை உடனடியாக பேசு பொருளாகிறது. 3 முறை முதலமைச்சராக பொறுப்பு வகித்த ஓ பன்னீர்செல்வம் இன்று கட்சியின் கரை வேட்டியை கூட கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார். கட்சியின் கொடி, சின்னம், லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை கூட அவரால் பயன்படுத்த இயலவில்லை. ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தபோது முதலமைச்சராக பொறுப்பு வகித்த ஓ பன்னீர்செல்வம் அவரை வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அப்போது அதனை செய்யாமல் கள்ள மௌன சாமியாராக இருந்து விட்டார். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு நீங்கள் தான் காரணம். 3 முறை முதலமைச்சராக பொறுப்பு வகித்த ஓ பன்னீர்செல்வம் இன்று ஒற்றை தொகுதிக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார். மேலும் சின்னத்திற்காக அது வேண்டும் இது வேண்டும் என கேட்கிறார். அம்மாவின் ஆன்மாதான் ஓ பன்னீர்செல்வத்தை வஞ்சிப்பதாக நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் யாருக்கும் இந்த நிலைமை வந்ததில்லை. தேர்தல் முடிந்த பின்னர் ஓ பன்னீர்செல்வம் அரசியலை விட்டே விலகும் நிலைக்கு அவரை ஜெயலலிதாவின் ஆன்மா தள்ளும் என அவர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.